ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, ஒரு புதிலும் ஆரோக்கியம் தான் அந்த வீடியோக்களை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி தாய்மார்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன உணவுகள் சாப்பிடணுங்கிறது எவ்வளோ முக்கியமோ, அதே மாதிரி என்ன உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறது அதை விட ரொம்ப முக்கியமானது இருக்குது. ஒரு பெண் தான் கர்ப்பமாயிட்டோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க மனசுக்குள்ளே ஏற்படுற கேள்விகள் ஆயிரக்கணக்கில் இருக்கும். இதில் முக்கியமானது உணவு வகைகளை பற்றி தான் ரொம்ப கவலைப்படுவாங்க. அதாவது நிறைய சாப்பிடணும்பாங்க. கர்ப்பமடைஞ்ச உடனே அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. நிறைய சாப்பிடணுங்கிறது ஒரு வகையில் சரிதான் இருந்தால் கூட, சரியாக சாப்பிடணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதாவது ரொம்ப அறவயத்து கம்மியாகவும் சாப்பிடக்கூடாது, ஃபுல் வயிறு சாப்பிடக்கூடாது. இது ரெண்டுக்கும் இடையில சாப்பிட்றது தான் கர்ப்பமான பெண்ணுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ ஒரு கர்ப்பமான ஒரு பெண் வந்து கர்ப்ப காலத்துலேருந்து 10-15 கிலோ வரைக்கும் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏறணும். இதுதான் சரியான விகிதம். 10 கிலோ கம்மியாக வெயிட் ஏறி இருந்தாலும், 11 கிலோக்கு மேலே அதிகமாக வெயிட் ஏறி இருந்தாலும் இதுக்கு வந்து சரியான முறையாக இருக்காது, சரியான உணவு சாப்பிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியாது. எனவே இந்த வெயிட் வந்து அவசியமான ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரி சரியான உணவை தாய்க்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பான உணவை சாப்பிட்றது ரொம்ப முக்கியமான இருக்கும். எந்த உணவுகள் சாப்பிடக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுவதும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுவதும் புரியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா, இந்த வீடியோக்கு எட்கலாக தெரியல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்டில் உடனுக்குடன் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக கற்பனை பெண்கள் மீன்கள் நிறையா சாப்பிட சொல்லுவாங்க. இந்த மீன்களில் நிறைய சத்துக்கள் இருக்கிறது உண்மைதான். அதே நேரத்தில் சுறா மீன், காணாங்கழுத்தி மீன் போன்ற மீன்கள்லாம் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து மெர்குரி லெவல் அதிகமாக ஏறி போயிடும். இந்த மீன்கள் கண்டிப்பாக அவங்க சாப்பிடவே கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மெர்குரி பாதரசத்தின் அளவு உடம்புல ஏறி போச்சுன்னா என்னென்ன நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், கிட்னி ப்ராப்ளம் வரும், அவங்க வயிற்றில் இருக்க குழந்தைங்களுக்கு கூட எதிர்ப்பு சக்தி குறையிறது வாய்ப்பு இருக்கு. மீன் நல்லா வேக வச்சு சாப்பிடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன மீன் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா, மத்தி மீன் சாப்பிடலாம், நெத்திரி மீன் சாப்பிடலாம், சங்கரா மீன் சாப்பிடலாம், வவ்வால் மீன் சாப்பிடலாம், வஞ்சர மீன் சாப்பிடலாம், கோலா மீன் சாப்பிடலாம், காரப்பொடி மீன் இதெல்லாம் சாப்பிடலாம். இந்த மீனில் வந்து அதிகமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். என்ன மீன் சாப்பிடணுங்கிறத பார்த்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதே நேரத்தில் இறைச்சிகள் சாப்பிடும்போது, இறைச்சிகள் வாங்குறது ரொம்ப சுத்தமான இடத்துல வாங்கணும். கர்ப்பிணிகள் சமைக்கும்போது இறைச்சியில் வந்து பிக்ஸோபிளாஸ்மா அப்படிங்கிற கிருமிகள் நிறைய தொற்று வர வாய்ப்பு இருக்கு. இது நல்லா முழுசாக நல்லா வேக வச்சு சாப்பிட்டா சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா பிக்ஸோபிளாஸ்மோசிஸ் அப்படிங்கிற கிருமி தொற்று நோய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அடுத்தது முட்டை சாப்பிடணுமா வேணாமா கேட்டால், முட்டை எப்படி சாப்பிடணும், முட்டை வந்து கண்டிப்பாக நிறைய பேர் எப்படி சாப்பிடுவாங்கன்னா, பச்சை முட்டை சாப்பிடுவாங்க, அப்படியே முட்டையை குடிப்பாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஃப் ஆயில் வேக வச்சு சாப்பிடுவாங்க. இந்த முட்டையை வந்து ஆஃப் ஆயிலவோ பச்சை முட்டையாவோ குடிக்கக்கூடாது. முட்டை வந்து இது மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு சால்மோனலான கிருமி தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மூலமாக அவங்களுக்கு வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு. அதே பேக்கரியில் இல்லை இந்த ஐஸ்கிரீம், இந்த கேக்கில் எல்லாம் கூட முட்டையில் பச்சை முட்டையை சேர்ப்பாங்க பேக்கரியில். அந்த மாதிரி உணவுகளையும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து டீ காஃபி குடிக்கிறத ரொம்ப குறைச்சிக்கணும். டீ காஃபியில் கஃபின் ஒரு பொருள் இருக்குது. இந்த கஃபின்ங்கிற பொருள் குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு உள்ளது. ஒரு பிரெக்னென்ட் உமா ஒரு நாளைக்கு 200 மில்லிகிராம் தான் அதிகபட்சமாக கஃபின் எடுத்துக்கணும். இப்போ ஒரு கப் காஃபியில் வந்து 100 மில்லிகிராம் கஃபின் இருக்கும், ஒரு கப் டீயில் வந்து 75 மில்லிகிராம் கஃபின் இருக்கும். அப்போ ஒரு கற்பனை பெண் ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 2 கப் மட்டும்தான் காஃபி குடிக்கணும். அதே மாதிரி 3 கப் டீ குடிச்சிக்கலாம். இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் இருக்கும். அடுத்ததாக என்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, சுட வைக்காத பால். இந்த கடையில் வர்ற பாக்கெட் பால் எல்லாம் பாஸ்டரைஸ்டு பால்னு சொல்லுவாங்க. 100 டிகிரி செல்சியஸ் நல்லா கொதிக்க வச்சு கூல் பண்ணி கொண்டு வருவாங்க. அதில் எந்த கிருமி தொற்று இருக்காது. நம்ம கறக்கிற பாட்டில் கறக்கிற ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ இதை வந்து சூடு பண்ணி சாப்பிட்றதுனால இது நிறைய கிருமி தொற்றுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லா காய்ச்சி வந்து இந்த பால் எடுத்துக்கணும். அடுத்தது ஈரல்கள். ஈரல் நிறைய பேர் கன்சியூமாக இருக்கும்போது ஈரல் சாப்பிடுங்க, ஈரல் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. ஈரலில் நிறைய விட்டமின் ஏ இருக்கிறதுனால அதிக அளவு விட்டமின் ஏ கூட குழந்தைக்கு பாதிப்பை உண்டுபடுத்தும். என்னை பொறுத்தவரைக்கும் ஈரல் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற விட்டமின் ஏ ரிச் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்றது ரொம்ப யூஸ் இருக்கும். அதே நேரத்தில் ஆல்கஹால் புகையில இதை கண்டிப்பாக எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பப்பாளி பழம் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. பப்பாளி பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மாதமும் கடைசி 1 மாதமும் பப்பாளி பழம் கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடாது. இது நஞ்சு கோடியில் ரத்தத்தை அதிக ப்ரெஷரில் செலுத்தி கருசிதை ஏற்படுறது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள். இந்த பைனாப்பிளும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு 3 மாதம் கடைசி மாதமும் பைனாப்பிள் எடுத்துக்கூடாது. இடையில கொஞ்சம் பீஸ் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த அடுத்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராட்சை. திராட்சையில் வந்து என்னென்னா நிறைய சத்துக்கள் இருக்குது, நல்லது தான். அதே நேரத்தில் திராட்சைக்கு மேலே வந்து நிறைய கெமிக்கல்ஸ் அடிக்கிறாங்க. பதப்படுத்துறதுக்காகவும் நீண்ட நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அடிக்கிறாங்க. இது ரொம்ப கெடுதல் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்னென்ன கேட்டிங்கன்னா கத்திரிக்காய். கத்திரிக்காய் வந்து பீரியட் வர வைக்கிறதுனால கத்திரிக்காய் சாப்பிட்றதும் குறைச்சிக்கணும். பெருஞ்சீரகம், மல்லி விதை இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கூடாது. இதுவும் நம்மளுக்கு இதே மாதிரி பிரச்சனைகள், அபாஷன் வர்றதுக்கான பிரச்சனைகளை உண்டு பண்ணும். அடுத்தது எல் விதையும் சூடு அதிகப்படுத்தி அபாஷன் வர்றதுக்கான பிரச்சனைகள். இவங்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகள்லாம் கற்பனை பெண்கள் கண்டிப்பாக எடுத்துக்கக்கூடாது. அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தெருவோர கடைகளில் இருக்கும் பொருள் கண்டிப்பாக. தெருவோர கடைகளில் வைக்கிறத பார்த்தா இந்த மசாலா பொருட்கள், காரப்பொருட்களை பார்த்தா இந்த மாசமாக இருக்கவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வத்தை தோண்டு பண்ணும். இதை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதனால் நிறைய கெடுதல்கள் வர்றதுக்கு. செயற்கை இனிப்பூட்டிகள், அதாவது என்னென்னா சர்க்கரைக்கு பதிலாக சாக்கரின் நிறைய வீட்டில் இப்போ வச்சிருக்காங்க, அந்த பொருட்களை சாக்கரின் கண்டிப்பாக ரொம்ப ஆபத்தில் கொண்டு போய் முடியும். அடுத்த பதப்படுத்த பொருள் எது சாப்பிடக்கூடாது, சீஸு, பழச்சாறு, பால் பொருட்கள் இதெல்லாம் சுத்தமாக எடுத்துக்கூடாது. ஜெல்லி, ஜாம் இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கெடுதல் ஒன்று. இந்த ஃபஸ்ட்டு 3 மாதம் பூண்டு, பெருங்காய்,
சமுதாயம் இதற்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு இருக்கல தெரியல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வீடியோ அப்டேட்களை உடனுக்குடன் பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.